சப்ஸ்கிரைப் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மெகா ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ 2024 ஜனவரி 6 மற்றும் 7 தேதி நம்ம வெஸ்ட் தாம்பரம் லட்சுமி நாராயண மகால நடக்க போதுங்க. போன வாட்டி இவங்க 2023 நடத்தின எக்ஸ்போ நல்ல ஒர்த்தா இருந்தது. நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்களும் வீடு லேண்ட் வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அதனால இந்த டைம்ல யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபிளட் டைம் வேற, அதனால உங்களுக்கு ஒரு கிளியரான அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும் நீங்க எந்த லொகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ட்டு. சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட் ரிவியூ பண்ண போகிறோங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஃபவுண்டேஷன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டோட ஹேண்ட் ஓவர் செரிமனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்திங்கன்னா 3000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் மூணே மூணு வீடு தான், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2500 ஸ்கொயர் பில்டப். உங்களுக்கு சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ், ஒரு ஒரு ஃப்ளோருக்கு ஒரே வீடு தாங்க. அதனால் வந்து உங்களுக்கு நெய்பர்ஹுட் தொல்லையே இருக்காது. ஃபார்ம் ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சென்னைக்குள்ளே சிட்டிக்குள்ளே மெயின் லொக்கேஷனில் உங்களோட ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 14,500 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இவங்களால சிட்டிக்குள்ளே வீடு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 185 ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ கரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-12 ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டைமில். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக December 10. வாங்க அப்படியே உள்ள போய் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து சொன்ன டைமுக்கு ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அந்த ஹேண்ட் ஓவர் தான் நம்ம பார்த்தோம், டைமிங் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கிளைண்ட்ஸோட ரிவ்யூ, இங்கே வீடு வாங்கினவங்களோட ரிவ்யூ அப்படின்றத கூட நம்ம கேட்கலாம். அதில் கூட ஒரு அண்ணா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் ஃபவுண்டேஷன் போடும் போதே பூமி பூஜை அப்பவே நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஃப்ரண்ட் எலிவேஷன் நீங்கள் பார்க்க முடியும், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேட் தாண்டி அந்த முக்கியமாக இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ம் ஹரிவெல்லம். அந்த போர்டே வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட்லேயே இது இந்த பில்டிங் கொஞ்சம் ஹைலைட்டாக தெரிஞ்சிச்சு. இந்த வீட்டோட இந்த லேண்டோட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ஜேவி கொடுத்துருக்காங்க. அவங்க கூட சொன்னாங்க, இந்த ஏரியாலே தனியாக என்னோட பில்டிங் தெரியுது, வரக்கூடிய நெய்பர் எல்லாமே கேட்டாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 73 இந்த ஏரியாவில் இருக்காங்களாம். மெயின் கேட் திறந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட் இருக்குது. சில்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே 2 கவர்ட் கார் பார்க்கிங் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல்லாக டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி செட் பேக் விட்டுருக்காங்க. அமினிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பில்லரில் கூட வந்து பார்த்திங்கன்னா டர்னிங்கில் அடிபடக்கூடாது அப்படின்றதுக்காக உங்களுக்கு அது என்ன ரப்பர் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா போர்வெல் கொடுத்துருக்காங்க. சம்ப் இருக்குது, மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது, சீவேஜ் லைனும் இருக்குது, 3 ஃபேஸ் சிபி கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரண்ட் இல்லாத டைமில் கூட உங்களுக்கு பவர் பேக்கப் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம உள்ளே போகலாம். இவங்களோட அந்த பையன் ஆக்சுவலி அவர் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச்மேன், அவரோட பையன் வாட்ச்மேனே பையன் மாதிரி தான் இருந்தார். இவருக்கு ஒரு பையன், ஏய் எங்கே பாரு எப்படிரா இப்படி பேர் என்னடா, வாட் இஸ் யுவர் நேம், பேர் என்ன, கிருஷ்ணா, என் பேர் நல்ல பேர் கிருஷ்ணா. ஆக்சுவலாக இந்த பையனை பார்க்கும்போது எனக்கு ஏன் சின்ன வயசு ஞாபகம் வருது. அப்போ வந்து சைட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதில் டவுசர் போட்டு சுற்றிட்டு இருப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே பர்ஷ பக்கத்தில் ஓட்டு வீட்டில் இருந்தோம். இப்போ வரதெல்லாம் என்னங்க வெள்ளம், அப்போவே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மழை பெஞ்சாலும் வீட்டுக்குள்ளே அவ்வளோ தண்ணி ஓடும், எங்கே பார்த்தாலும் ஒழுகும், அது ஒரு மலரும் நினைவுகள். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் பாக்ஸ் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிளேவுட்டில் கொடுத்துருக்குறாங்க. மூணே வீடு தான், மூணு வீடு போர் இருக்குது. இதை திறந்த வீடியோ கூட நம்ம பார்த்துருப்போம். மெயின் இது வந்து பார்த்திங்கன்னா லாபி அசஸ், வாட்ச்மேன் அண்ணா ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்காங்க. அப்புறம் இந்த வீட்டோட ஓனர்ஸ் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. கார்டும் கொடுக்குறாங்க. நீங்கள் இங்கே இருந்தபடியே மெயின் டோரோட அந்த வீடியோ டோர் ஃபோன் அசஸ் பண்ணிக்கலாம் கேமரா மூலிமா. அப்படியே பேசிவிட்டு ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் டோர். சரி உங்க அப்பாட்ட போங்க, அண்ணா பார்த்துட்டு வந்துடுறேன், டாட்டா. எம்பரர் பிராண்டில் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம அப்படி லிஃப்ட்டை பார்த்துட்டு மேலே போகலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், நம்ம படிக்கட்டிலே போயிடலாம். லிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பரர் பிராண்ட், உங்களுக்கு ஸ்டரஸ் வரைக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்குறாங்க. கண்ட்ரோல் வந்து கெப்பாசிட்டி
6% 400 kg balloons la irukku enga paathana balloon thongottukittu ipo nam appadi mele polam idu vandha pathina or server room staircase kile indha space correct ah utilize pannirukranga adha varuku parunga cctv camera adu cover pannirukanga la anga dhaan irukku andha alage actually vandha pathina indha lift irukku illaya idoda வாலில் வந்து டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிரினேட் கொடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாட் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப்ஸில் உங்களுக்கு இந்த விண்டோ கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி விண்டோ நல்லா பெருசாக கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.5 feet இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து உங்களுக்கு பார்டரில் கிரினேட் கொடுத்துருக்குறாங்க வித் கிரில்லோட இருக்குது இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஆக்சுவலாக எங்கெல்லாம் கிரினேட் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கொடுத்துருக்குறாங்க டிசைன் லைட் இருக்குது ஸ்டார் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் தான் ஃபுல்லாகவே எஸ்எஸ் கொடுத்துருக்குறாங்க ஹேண்டில் லிஃப்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக நான் அதை காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் லிஃப்ட்டில் வரல ஃபஸ்ட் ஃப்ளோர் தானே அப்படியே வந்துடலான்ட்டு லிஃப்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுதான் வந்து மெயின் டோர் மெயின் டோருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்குறாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8 feet மெயின் டோர் தீக்குட் டோரு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிக்கிறேன் அவங்கவுங்களுக்கு பிடிச்சிருக்கிற மாதிரி அவங்கவுங்க வீடு கட்டியிருக்கிறாங்க அதில் அந்த வீடு அழகாக இல்லை இது இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் மற்றபடி டெக்னிக்கலாக ஏதாவது தப்பு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இந்த வீட்டோட ஓனர் அவருக்கு பிடிச்ச மாதிரி அவரோட வீடை கட்டியிருக்கிறாரு சரிங்களா ஷோ கல்ட்டிக்கலாம் என்ன தான் இருந்தாலும் ஃபேமிலிஸ் இருக்காங்க குழந்தைகள் வர போகிற இடம் மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா 8 feet இப்போ தான் எனக்கு ஒரு மெயின் டோர் தலையில் தட்டாமல் குனியாமல் நான் போகிறேங்க இப்போ தான் அந்த 8 feet அர்த்தம் எனக்கு புரியுது இன்னும் எல்லோரும் ஹைட் ஆகிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது அதுவும் இல்லாமல் ஒரு லக்ஸூரியஸான ஃபீல் இருக்கும் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் கம் டைனிங் இந்த லிவிங் கம் டைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 2 balconies கொடுத்துருக்குறாங்க உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பால்கனி இருக்குது இந்த பால்கனியில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்ரில் எஸ்எஸில் இருக்குது வித் கிளாஸோடு இருக்குது யூபிவிசி ஃப்ரெண்ட்ஸ் டோர் கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒரு டேப்பும் இருக்குது யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2x4x வெட்டிஃபை டைல்ஸ் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2500 square feet பில்டப் 1000 square feet யூடிஎஸ் இது ஒரு சூப்பரான யூடிஎஸ் வேல்யூ இந்த யூடிஎஸ் வேல்யூக்கே நீங்கள் ஒரு வீடு கட்டிடலாம் போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ டோர் ஃபோன் இந்த வீடியோ டோர் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே இருந்தபடி ஏகேயில் இருக்கக்கூடிய லாபி அசஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு ஒரு செக்யூர்டாக இருக்கும் அப்படியே இப்போ நம்ம வந்து இன்னொரு பால்கனி பார்த்தலாம் இந்த பால்கனி வந்து நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது இந்த பால்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க உட் தீமில் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசெட்டில் இருக்குது 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஜாகுவார் பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஒரு வீடு இருக்குல்ல அந்த வீடு எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா 3BHK பண்ணியிருக்கிறாங்க இந்த கிச்சன் ஃபுல்லாக ஓப்பன் கிச்சனாக கொடுத்துருக்குறாங்க மேலே வந்து பெரிய ஹாலாக இருந்தது ஒரு மினி தியேட்டர் மாதிரி இருந்தது எனக்கு அதை பார்க்குறதுக்கு மினி பார்ட்டி ஹால்னே சொல்லலாம் இந்த வீட்டோட ஓனர் இவர் பண்ணியிருக்கிறார் அந்த வீட்டோட ஓனர் அவருக்கு பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாரு மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்ல ஒரு பூஜா ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க பார்த்துட்டு வந்துருங்க சுவிச்சஸ் எல்லாமே என்ன சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லீ கிராண்ட் ப்ராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க உள்ளே வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி கொடுத்துருக்குறாங்க வித் கிரில்லோட இருக்குது உங்களுக்கு நல்லா கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக அந்த டைல்ஸோட பீடிங்கில் பாருங்களேன் இந்த மாதிரி சில்வர் கலரில் அந்த டைல்ஸோட கலருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வாங்கி இது டைல்ஸ் ஓட்டும் போதே ஒட்டிடணும் அது நல்லாயிருக்கும் உங்களுக்கு எச் ஃபினிஷ் கிடைக்கும் நல்லா கிளியர் ஃபினிஷ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எங்களுக்கு கால் பண்ணுறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரே கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க ஆக்சுவலாக இந்த வீட்டை வாங்கின ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனில் மாடுலர் கிச்சன் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை மட்டும் ஸ்டாப் பண்ணிக்கிட்டுருக்காங்க இல்லைனாலும் இந்த பில்டர் கண்டிப்பாக முடிச்சிருப்பாங்க அவங்க சொன்னாங்க நம்ம ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை அதனால் நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியே சொல்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இந்த பட்ஜெட் கொடுத்து வீடு வாங்குறாங்கும் போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் கஸ்டமைசேஷன் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுதான் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பால்கனி இந்த ஃப்ரெண்டில் இருக்கக்கூடிய பால்கனிலையும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அட்வைஸாகவும் சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்லையும் நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரண்ட் எலிவேஷனில் டிசைன் பண்ணியிருக்காங்கல்ல இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பிளேவுட்டில் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் மலைக்கு அப்புறம் போயிடுச்சு அப்படியே அப்புறம் வந்து இது பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அது என்ன கரையான் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்காது இது ஸ்டீலில் பண்ணியிருக்கிறாங்க நீங்களும் வீடு கட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் லாம்ப் இருக்குது ஃப்ரண்ட் எலிவேஷனில் நீங்கள் பார்த்துருக்க முடியும் நல்ல ஒரு ஹைலைட்டாக இருக்குது இந்த ஹோட்டல்ஸ் ப்ரீமியம் ஹோட்டல்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இப்போ நம்ம வந்து உள்ளே வந்தோடனே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய பெட்ரூம் பார்க்கலாம் உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபயர் வந்த உடனே
ஒரு பெருசான பெட்ரூம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் உங்களுக்கு காமிக்கிறது. இந்த பெட்ரூம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குது. இந்த பால்கனிக்கு மட்டும் இவங்க கிரே கலரில் இருக்கக்கூடிய டைல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 feet இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ. ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த விண்டோவோட ஃப்ளோரில் கிரானைட் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இது என்ன, இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்ரூம்க்கு ஒரு அட்டாச் பாத். அட்டாச் பாத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 feet வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. எங்கே கேமராமேன் இவ்வளோ ஸ்லோவாக வரீங்க? ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாகுவார் ப்ராண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த எஜ்ஜஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீடிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்க முடியும் ஹேண்ட் ஷவர் இருக்குது, 3-in-1 வால் மிக்ஸ், யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே நடந்து நடந்தே எனக்கு வேர்க்குதுன்னா பார்த்துக்கோங்க, வாக்கிங் போகிற மாதிரி இருக்குங்க இந்த வீடு. இந்த பெட்ரூமோட வாசலே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் விண்டோ மாதிரி 6 feet இருக்கக்கூடிய யூபிவிசி விண்டோ, அதனால் நல்லா வெளிச்சமாக இருந்தது வீடு. இந்த ரூம் ஊஞ்சல் போடுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து நீங்கள் படைய போஸ்ட்டே இல்லை, ஊஞ்சல் இப்படி பண்ணிக்கலாம். மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் உள்ளே வரும்போதே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த பெட்ரூம் அட்டாச் பாத் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. செல்ஃபெலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலாம். என்ன வீடியோ எப்படா முடிப்பா வசந்த் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு உள்ளே வந்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு அட்டாச் பாத் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச் பாத்லேருந்து அப்படியே ஒரு ஃபயர் ஸ்பேஸ். இங்கே வந்து நீங்கள் அப்படியே ஒரு வார்ட்ரோப் பண்ணிக்கலாம் உங்களோட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு. இங்கே லாஃப்ட் கொடுத்துருக்குறாங்க, எல்லாமே சேர்த்து நீங்கள் இன்டீரியர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் யாராவது குழந்தைங்க இருக்க போகிறாங்க அப்படின்னா இந்த பெட்ரூம் எடுத்துக்கலாம். வீட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கிறதே தெரியாத மாதிரி தான் இந்த பெட்ரூம் இருக்குது, நல்லா ப்ரைவசியாக இருக்குது. இந்த பெட்ரூமில் 2 UPVC விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோட ஃப்ளோரில் உங்களுக்கு கிரேனைட் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த பெட்ரூம் பிடிச்சிருக்குங்க ஆக்சுவலாக. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் லேம்ப், எல்லா பெட்ரூம்லேயும் இருந்தது. CMDA அப்ரூவ்ட் லேண்டில் கட்டப்பட்ட வீடுங்க. இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 14,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து சிட்டிக்குள்ளே ப்ரைம் லொக்கேஷனில் ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்லேயே வீடுகள் இவங்ககிட்ட முடிஞ்சிருது, அதனால் நீங்கள் ப்ரீ புக் பண்ணி வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ப்ரீ புக்கிங்கில் கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீட்டில் ஒருத்தர் வீடு வாங்கியிருந்தார் இல்லையா, அவர் கூட சொல்லியிருந்தாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பூமி பூஜை போடும் போதே புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன டைம்ல ஹேண்ட் ஓவர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே கைஸ், இந்த வீடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீட்டில் யாராவது ரிஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற ஃபார்ம் ஃபவுண்டேஷனுக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் டிசிட் வந்து பாருங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாங்க. அது வரைக்கும் பாய் ஃபார் மசன், பாய் கைஸ். பாபா வாங்க பாப்பா, எங்கே பாப்பா போகிறீங்க? பாய் சொல்லுங்கள், டாடா.